ஹலோ கேமஸ் வெல்கம் பேக். இது கேமஸ் வோல்டாமேல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த குவஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி யூபிஐ மூலமாக எப்படி இந்த ஏர் ட்ராப்லாம் வரும், அந்த ஏர் ட்ராப் பர்ச்சேஸ் பண்ணுறது, டைமண்ட் ஸ்டாப் அப் பண்ணுறது, மெம்பர்ஷிப் போடுறது, இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பதில் இருக்கிற பெலக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி, ஓகே, இந்த யூபிஐ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஜூன் மந்த் லேட் பாஸோட ஃபுல் ப்ரீவியூமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த இதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூன் மந்த் லைட் பாஸோட ஃபுல் ப்ரீவியூமே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது லைட் பாஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் இன்குபேட்டரோட ப்ரீவியூமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் இன்குபேட்டர்னு ஒரு இன்குபேட்டர், அது காஸ்டியூம்ஸ்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது. இருந்தாலும் வந்து அதை ஆல்ரெடி ப்ரிவியூ பண்ணி காட்டியாச்சு, அதை போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், இந்த இன்குபேட்டர் வாங்குவோமா இல்லை அடுத்த இன்குபேட்டர் வாங்குவோம்னு. என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த இன்குபேட்டர் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அடுத்த இன்குபேட்டர் வேணால் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த இன்குபேட்டர் நான் அண்ணன் கூட ட்ரை பண்ணி கூட பார்க்கல, ஏன்னா காஸ்டியூம்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, ஓகே, நீங்கள் போய் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்கேட்ரியில் இருக்கிற ஹைடிங் பிளேஸ்லாம் இன்னொரு வீடியோ பார்ட் டூவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன், கிளைடரை வச்சு யூஸ் பண்ணி ஹைடிங் பிளேஸ் போகிறது. ஸோ அந்த ஹைடிங் பிளேஸில் எப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கிருக்கேன், அதை வந்து சீக்கிரமே ரிவைல் பண்ணி காட்டிடுறேன். ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெர்முடா பார்ட் ஒன்று போட்டிருப்போம், அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், இந்த சீசன் 15 வந்து ரேங்கை புஷ் பண்ண நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பெர்முடாவில் இருக்கிற ஹைடிங் பிளேஸ் வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் அதை வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன், அந்த லிங்க்கை போய் பார்த்துக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம யூபிஐ வழியாக எப்படி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து யூபிஐயில் வந்து நம்ம டாப் அப் இந்த ஏர் ட்ராப்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி வேணும். யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேயே இருக்கும், பேடிஎம்மில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை போய் நம்ம எங்கே அந்த யூபிஐ ஐடி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும், அந்த சர்ச் பாரில் போயிட்டு யூபிஐன்னு போட்டிங்கன்னா பிஹெச்ஐஎம் யூபிஐன்னு இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும், அந்த ஐடியை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய யூபிஐ ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து என்னோடய யூபிஐ ஐடி இருக்கும், அந்த யூபிஐ ஐடியை வந்து ஃபஸ்ட்டு போய் காப்பி பண்ணிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஆட் பண்ணணும். யூபிஐ ஐடின்றது ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், அடுத்து வந்து அட்டு போட்டுட்டு பேடிஎம்னு போட்டிருக்கும், சில நேரம் பேடிஎம்க்கு அடுத்து வந்து 2-3 நம்பர்லாம் போட்டிருக்கும், சில நேரம் இருக்காது. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்கள் யூபிஐ ஐடி, அதை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் இருக்கும், அந்த கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆடு பேங்க் அக்கௌண்ட் வித் பிஹெச்ஐஎம் யூபிஐன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி என்ட்ரு பண்ணுறதுக்கான டேஷ் வரும். அந்த இதில் போய்ட்டு உங்களோட அந்த காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க பேடிஎம்லேருந்து, அந்த ஐடியை போய் அதில் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து என்னென்ன பேமெண்ட்ஸ் ஆப்லாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஐடி இருக்கும். இப்போ ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூபிஐ ஐடி இருக்கும், கூகுள் பேனால் அதுக்கு ஒரு தனி ஐடி இருக்கும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியை போய் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடி வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணணுமோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச யூபிஐலேருந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் பேயில் வந்து உங்களோட யூபிஐ ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து உங்களோட ப்ரொஃபைல்லே இருக்கும், அந்த நேம் போட்டிருப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு யூபிஐ ஐடி இருக்கும், கூகுள் பேக்கு வந்து பெருசாக இருக்கும். உங்களோட நேம் ப்ளஸ் அட்டு போட்டுட்டு ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு உங்களோட என்ன பேங்க்கோ அதை வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து அப்படியே எழுதிக்கோங்க, எழுதிட்டு போய் ப்ளே ஸ்டோரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேமெண்ட்ஸ் ஆப்புக்குமே தனித்தனியாக ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ஆஃபர் தருவாங்க, கேஷ்பேக் ஆஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃப்ரீ ஃபயர்லேயே ஒரு கேஷ்பேக் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற டைமண்ட்ஸை வந்து யூபிஐ வழியாக டாப் அப் பண்ணால் பேடிஎம்லேருந்து சில கேஷ்பேக்லாம் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பேடிஎம்ல வழியாக நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும், அதில் வந்து ஒரு 100 ரூபா கிட்ட கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரில. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து மணி ஆட் பண்ணுறதுக்கு ரிடீம் கோடு போட்டுருக்கிருப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுறதில்ல ரிடீம் கோடெல்லாம். இப்போலாம் வந்து மோஸ்ட்லி இந்த ரெண்டு இதை தான் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க, ஒன்று வந்து கோடஸ் ஆப் வழியாக டேரெக்ட் டாப் அப் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா இந்த யூபிஐ வழியாக தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பேமெண்ட்ஸ் ஆப்லாம் ஃப்ரீ ஃபயர்லேயே அஃபிஷியலாக வரும்போது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா கரீனா செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அந்த கரீனா செல்ஸை வந்து நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்தோனேஷியன் பிரேசில் அந்த மாதிரி இதுக்கெலாம் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இந்தியன் சர்வருக்குலாம் இது எப்போ வரப்போகுதுல, கரீனா செல்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்கும், அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே இருக்கிறத எது வேணாலும் வாங்கிக்கலாம்.
சரி ஓகே, இப்போ வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் இருக்கட்டும் சரி, டாப் அப் பண்ணோம்னா இல்லை மெம்பர்ஷிப் போனோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரெடீம் கோடு போட்டு அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஆட் பண்ண யூபிஐ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒன் டேப் பை கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 3 நிமிஷம் கொடுப்பாங்க. 3 நிமிஷத்துக்குள்ளே போய் நீங்கள் யூபிஐயை போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணலன்னா எக்ஸ்பயர் ஆயிரும். இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கிறனால ஸ்க்ரீன் வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நார்மல் மெசேஜ் ஒன்று வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை தொட்டு உள்ளே போனீங்கன்னா பேடிஎம்மில் டேரெக்டாக வந்து யூபிஐ பேமெண்ட் ரெக்வஸ்ட்குள்ளே போகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா பே 159 ரூபா இருக்கும். அப்படி இல்லைனா ஏட்ரா 10 ரூபா ஏட்ராப்னா பே 10 ரூபா அப்படி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுற அமௌண்ட்டை வந்து பே கொடுத்துட்டு யூபிஐ பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா பேமெண்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பேடிஎம்மை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் ஆகும். இந்த யூபிஐ பேமெண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு 80 ரூபா டாப்அப் பண்ணுறீங்க. 80 ரூபாயை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் வந்து பேடிஎம் யூபிஐ கொடுத்துட்டு ஒன் டேப் பை கொடுக்குறீங்க. உடனே பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி பேடிஎம்குள்ளே போவீங்க. அந்த டைத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. பேடிஎம்குள்ளே போகிறப்ப வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ரீசன்ட் ஆப்லேயே தான் இருக்கணும். ரீசன்ட் ஆப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேடிஎம் வழியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுவீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து காசு எடுத்துருவாங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வந்து எந்த பர்ச்சேஸுமே ஆயிருக்காது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்று ஃப்ரீ ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா உங்கள் மொபைல் ரேம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தானாக க்ளோஸ் ஆகிருக்கும். இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டு பண்ணுறப்ப வந்து காசு எடுத்துருவாங்க. இதை வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து காசு கொடுத்துட்டோம், ஆனால் ஃப்ரீ ஃபயரில் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் ஆகலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 1/2 hour வந்து அவங்களே இதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் யாருமே பேமெண்ட்டு பண்ணிட்டு யாருமே பர்ச்சேஸ் பண்ணலன்னு கவலைப்படாதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஏர்ட்ராப்பே வந்துருந்துச்சுன்னா அந்த ஏர்ட்ராப்பில் இருக்கிற அமௌண்ட்டு தொட்டுட்டு பேடிஎம்குள்ளே போவீங்க. அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா யாரும் கவலைப்படாதீங்க, பேமெண்ட் ஆயிரும். ஆனால் அந்த ஏர்ட்ராப் வந்து அப்படியே தான் இருக்கும், திரும்ப வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்டை வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஏர்ட்ராப்புமே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறப்போ வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஏர்ட்ராப் வந்து மறையும். ஸோ வந்து நீங்கள் இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து ரீசெண்ட் ஆப்பில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த நீங்கள் கொடுத்ததுக்கான பர்ச்சேஸ் வந்து பேமெண்ட்டும் ஆகும் பர்ச்சேஸும் ஆகும். பேமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் பர்ச்சேஸ் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே, இதே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. இந்த 80 ரூபா டாப்அப்பு மெம்பர்ஷிப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து யூபிஐ வழியாக ஒரு மெம்பர்ஷிப் போகிறீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து 159 ரூபா இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் வந்து பேடிஎம் யூபிஐ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒன் டேப் ஐ கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பேடிஎம்மில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். அதை பே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெம்பர்ஷிப் வந்து ஆட் ஆயிரும். 1 to 7 days வந்துடும். சரி ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் மெத்தட். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்கேட்ரியில் இருக்கிற ஹைடிங் பிளேஸை வந்து பார்ட் 2 போகிறேன், அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போன பெர்முடா ஹைடிங் பிளேஸ் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிப்பியார்டில் ஹைடிங் பிளேஸ் வேணும், பீக்கில் ஹைடிங் பிளேஸ் வேணும்னு. ஸோ அந்த பர்கேட்ரி ஹைடிங் பிளேஸ் போடுவேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 இடத்துக்கான ஹைடிங் பிளேஸை வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. சிப்பியார்டு ப்ளஸ் பீக்கு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஏதாச்சும் பெர்முடாவில் பிளேஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் சேர்த்து போடுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டிசைனிங் ஆஃப் GWT ரோசன் இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ். டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.